என்னதான் இருந்தாலும் நம்ம சூப்பரண்டன்ட் ஜேம்ஸுக்கு எதிராக போய் சாட்சி சொன்னது அவ்வளவு நல்லா இல்ல. என்ன பண்றது, நம்ம டிபார்ட்மெண்டே நமக்கு பிரச்சனையா இருக்கு. சாதாரணமாவே அந்த ஆளு ஒரு மாதிரி. ஆரம்பத்தில இருந்தே அந்த ஆளுக்கு ஜேம்ஸ் சார பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அவரை மாட்டி விடணும்னு சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாரு. அது இப்ப வசமா மாட்டிருச்சு. அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்ப பெர்னாண்டஸ் நிறைய பணம் கொடுத்துருப்பாரா? பணம் கொடுப்பானாவா? பணம் நோனா கல்ல கட்டி அவனே நடுக்கடல வந்து விழுந்திருப்பான். இங்க பாத்தீங்களா, மறுபடியும் லாக்அப்ல போட்டாங்களா? யாரையா? என்ன இது, லாக்அப்ல போட்டே கொண்டுருவாங்க போல இருக்கே. இந்த மொய்தீனை லாக்அப்ல போட்டு அடிச்சு கொண்டது நம்ம நவதீப் சாரா இருக்குமோ? எங்க காட்டு. இதோ நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? தமிழ் படிக்க தெரியுமா தெரியாதாயா? என்னத்தையா படிச்சிருக்க நீ? டேய் என்ன இங்க இத படி. லாக்அப்ல மரணம். லாக்அப்ல மரணம் இல்லடா, லாட்ஜில் ஒரு மரணம். லாக்அப்புக்கும் லாட்ஜுக்கும் ஒரே எழுத்து தானே வித்தியாசம். போலீஸ்காரன் காதுல விழுந்தா உன்ன லாக்அப்ல தூக்கி போட்டுருவான். படம் பாக்குறதுக்கு பேப்பர் வாங்கிட்டு பேச்ச பாரு. இந்த நியூஸ பாருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? முடியாது போல இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதால் ஐபிசி 303 படி குற்றவாளி ஜேம்ஸ் மேத்யூவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். ஷாலினி, முதலாளி ஜேம்ஸ்க்காக அவங்க ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண போறாங்களா? தேவையில்லாம பயப்படாதயா. இது எல்லாத்தையும் முன்னாடியே யோசிக்கிற திறமைய அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருயா. ஆனா அவனுக்கு அப்பீல் கிடைக்க கூடாது. அவன் வாழ்க்கையெல்லாம் ஜெயிலே கடந்து சாகணும். இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிமா? வந்து ஏதாவது சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம் மம்மி. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலமா? எழுந்துரு. நீ கவலைப்படாதமா. God is great. ஹைகோர்ட்ல அப்பீல் கொடுத்துருக்காங்க. ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வக்கீல் சொல்லியிருக்காரு. வாமா வா. ஷாலினியா கூட வரேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளை இங்க கூட்டிட்டு வராதீங்க. இந்த நிலைமையில என்ன பாக்குறதுக்கு உண்டான சக்தி அவளுக்கு கிடையாது. ஜேம்ஸ், என்ன நடந்தது? ஏன் கிட்டையாவது உண்மையை சொல்லு. கண்ட்ரோல மீறி நீ ஏதாவது. உனக்கும் என் மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த சதிக்கு யார் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். சார், டைம் ஆயிடுச்சு. சரி, போலாம்.